அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் விஸ்வா பேசுகிறேன். வர்ணாஸ்மரம் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஆணவ படுகொலைகள் பற்றி நிறைய படங்கள் வந்திருந்தாலும் அதுக்கெலாம் விதிவிலக்காக வந்திருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், இதில் ஆரம்பத்தில் முதல்லருந்து கடைசி கட்டம் வரைக்கும் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஜாதிக்கும் எதிராக இதை கொடுக்கல. ஜாதிய கட்டமைப்புக்குள்ள இன்றைக்கி என்னென்ன முரண்பாடுகள் இருக்குது, என்ன தான் டெக்னாலஜியில் முன்னேற்றம் வந்திருந்தால் கூட இன்னமும் ஜாதிய வேறுபாடுகள் எங்கெல்லாம் இருக்குது, அது என்னென்ன விதமாக பார்க்கப்படுது, முக்கியமாக வந்து காதல், அதுக்கப்புறம் உள்ள குடும்ப முறைகள், அதில் வந்து உறவு முறைகள் அது எந்தளவு பாதிக்கப்படுன்றதை ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதை வரிசை சொல்லணும்னா, இதில் நடித்திருக்கக்கூடிய அனைத்து நடிகர் நடிகர்களும் ராமகிருஷ்ணன்லேருந்து அமீர்லேருந்து அவ்வளோ தத்ரூபமாக அடிச்சிருக்காங்க. குஷாலினி அண்ட் முக்கியமாக அந்த சிந்தியா சொல்லணும், ஒரு யூஎஸ்லேருந்து வந்து இவ்வளோ அழகாக தத்ரூபமாக தமிழ் பேசி அந்த எமோஷன்ஸ் கொடுத்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே, எல்லா ஆர்டிஸ்டுமே ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. முக்கியமாக கேமராமேன் சொல்லணும், அவங்க ஒரு உமன் கேமரா உமனாக இருந்து இவ்வளோ அழகாக அதை பிரதிபலிச்சிருக்காங்க, பார்க்க சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மியூசிக் கண்டிப்பாக சொல்லணும், சக்கரவர்த்தி அவரும் அழகாக பண்ணியிருக்காரு. எடிட்டிங் அண்ட் ஒட்டுமொத்த டீமும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி என்னோட படமும் சாயம் ரிலீஸ் ஆகும், இதே மாதிரி நிறைய பிரச்சனைகளை தான் ஃபேஸ் பண்ணி வந்தோம். இந்த இயக்குனர்கள்லாம் எவ்வளோ கமர்ஷியல் படம் இருக்கப்போ சுகுமார் அழகசாமி போன்ற இயக்குனர்கள் அண்ணன் ஏன் வந்து ஜாதி எடுக்கிறாங்கன்னா, அதனுடைய அதனால் வரக்கூடிய விளைவுகள், அதனால் பாதிப்புகளை வந்து உணர்வுபூர்வமாக அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறத தான் இங்கே நம்மள்ட்ட இந்த இதில் பிரதிபலிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்க ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து கற்பனையாக புனியப்பட்டதே கிடையாது. அவங்க அனுபவத்தில் வாழ்க்கை படத்தில் பார்த்த வழிகளை வந்து அவ்வளோ தத்ரூபமாக இருக்காங்க. ஒவ்வொரு வரிகளும் சரி, அந்த வசனங்களும் சரி, ரொம்ப கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக இன்றைய சமுதாயத்தை போர் சேரும். இளைய சமுதாயம், இனிவரும் சமுதாயம் ஜாதியற்ற சமுதாயமாக உருவாகும். அதுக்கு இந்த வர்ணாஸ்மரம் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு அடிக்கல் நாட்டியிருக்கு. இன்னும் நிறைய படங்கள் இந்த மாதிரி வந்தாலும் கண்டிப்பாக நான் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாத மாதிரி, ஜாதின்ற விஷயத்தை ஜாதியை ஒழிங்க ஒழிங்கன்னு சொல்லாமல் நம்மளாக பார்த்து அதை ஒழிச்சிட்டோன்னா வராது. சமீபத்தில் வெற்றிமாறன் அண்ணன் கூட வந்து, எனது குழந்தைகளுக்கு வந்து ஜாதியற்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கணும், ஜாதி சான்றிதழ் தேவையில்லை அப்படின்னு எழுதி கொடுத்தேன்னா எவ்வளவோ முயற்சி பண்ணார், ஆனால் அது வந்து பலனளிக்கவில்லைன்ற விஷயத்த அவர் வருத்தத்தோடு பகிர்ந்திருந்தார். இது கண்டிப்பாக நடக்கும், இன்றைக்கி நடந்தாலும் கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் நடக்கும்ன்ற நம்பிக்கையில் நானும் காத்திருக்கேன். நன்றியோட விஜய் விஸ்வா.